வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். தலைநகரம், இந்த டைட்டிலில் வந்து படகோட ஒன்று வந்து சுந்தர் சீதான் டைரக்ஷன் போல வடிவேல் காமெடி சூப்பராக இருக்கும். தலைநகரங்கள் பற்றி நமக்கும் ஒரு கருத்து இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு முறை விரிவாக ஒரு வீடியோ கூட போட்டேன். அந்த தலைநகரம்னா ஒன்றா தான் இருக்கணுமா? ஏன் ஒரு அரை டஜன் இருக்கட்டுமே. மெடிக்கல் கேபிட்டலு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலு, ஜுடிஷியல் கேபிட்டலு, கல்ச்சுரல் கேபிட்டலு, ஏதோ ஒரு வெந்தாய கேபிட்டல். எனக்கு வந்து இந்த கேபிட்டல் பற்றி ஒரு ஐடியா வந்ததே வந்து எப்போம்லான்னா, சொல்லுவாங்க பட்டாதானே தெரியும், இந்த தெலுங்கானா தனி மாநில கோரிக்கை. இவனுங்க எந்த தைரியத்தில்டா மொய்யால செப்பரேட் ஸ்டேட் கேட்குறானுங்க? ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி, அதாவது வந்து இந்த 13 மாவட்டங்கள் இது ஒரு ரகம், இதில் ஒரு 3 ரகம் இருக்காது, அப்புறம் அது ஒரே ரகம் வந்து பட்வாரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று. அதாவது வந்து இப்போ இந்த விளைநிலங்களுக்கெல்லாம் வரி வந்து அரசாங்கம் வசூலிக்குது இல்லையா, அங்கே வந்து அப்படி கிடையாது. என்டிஆர் வர வரைக்கும் நான் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பட்டுவாரின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுப்பார். விவசாயிக்கும் அரசாங்கத்துக்கும் நோ டைரக்ட் டீலிங், தலைவர் தான் அதை ஒழிச்சு கட்டினார். அது ஒரு மாதிரியான டைப்பு. இவனுக்கு எந்த தைரியத்தில்டா இப்படி அப்படின்னு. எட்டிஆர் முதல்வர் ஆகும்போது அவர் வந்து என்னடானா, ஒரு நம்ம அக்பர் வந்து நாட்டை வந்து பர்கானாக்களாக பிரிக்கிறார். அந்த மாதிரி என்டிஆர் வந்து மண்டலங்களாக பிரித்தார். தாலுகானா அது வந்து 7-8 மண்டலம் ஒன்றா சேர்ந்து கிடக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ உங்கள் கும்மிடி பூண்டி இருக்கு பாருங்க, கும்மிடி பூண்டிலேருந்து டவுன் பஸ் ஏறுனா சத்தி வீடு வந்துடலாம். அந்த சத்தி வீடு கூட சித்தூர் தாலுக்கா தான். அதே போல் இந்த பக்கம் குப்பம், அங்கேயும் அப்படி தான், பஸ் ஏறுனா கிருஷ்ணகிரி வந்துடலாம், அதுவும் மையால சித்தூர் தாலுக்கா தான். அந்த மாதிரி இருக்கும்போது தலைவர் வந்து அதெல்லாம் வந்து மண்டலங்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு டார்கெட், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு அது என்ன சொல்கிறது, அது ஒரு மாடல். இந்த மாடலை வச்சுக்கிட்டு அன்னைக்கு இருந்த பட்ஜெட் சோர்சஸ் அதுக்கேற்றாப்புல அவர் மெயின்டைன் பண்ணி அவரை வந்து ஆப்படிச்சு இறக்கிட்டானுங்க. அதப்பறம் நம்ம சந்திரபாபு நாயுடு ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அவருக்கு வந்து என்னடான்னா, படிப்பாவது இருந்ததான்னா அதுவும் சந்தேகம்தான். படிப்புன்னா அகடமிக் கிடையாது, வாசிப்பு, அதுவும் ஒரு வெங்காயமே இருக்கிற மாதிரி தெரியல. ஒய்யால இருந்தாலும் என்ன நினச்சிட்டான்னா, இப்போ வந்து ஹைதராபாத்தில் தானே அவருடைய ரெசிடென்ஸு, அவர் போகிற வழியெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் சினிமா மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சிட்ட மாதிரி இருக்குது. இஷ்டத்துக்கு அள்ளி விட்டார், என்ன அள்ளி விட்டார். இப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் பூம் இருக்குது. சரி, அது ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இருந்தது ஸ்டேட்டுக்கு, அந்த இன்கம். இங்கே ஹைதராபாத்தில் செய்யப்பட்ட முதலீடுகள், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேர் பூம்னால் ஓரளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது. மூக்கர் வந்து ஹைதராபாத்தை டார்கெட் பண்ணிட்டார். அதில் ஒரு ஹைதராபாத் இருந்தால் போதுண்ட, மிச்சம் 9 ஜில்லாவை பார்த்துக்கலான்னு. அங்கே தான் வந்து எனக்கு ஜெர்க் ஆச்சு, ஷாக் ஆச்சு. அப்போ தான் நான் வந்து இந்த மாடலுக்கு வந்துட்டேன். ஐயால இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, 6 தலைநகரம் இருக்கணும். என்ன போச்சு இப்போ?
என்ன போச்சு இப்ப? இதுக்கு முன்னெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஃபைலு கவர் கட்டி அனுப்பணும். இப்போ எல்லாம் வந்து பேப்பர்லெஸ் கவர்மெண்ட்டுன்னு தானே பேசிகிட்டு கிடக்கா, டிஜிட்டல் இந்தியா வெங்காயம். இப்படி இந்த தலைநகரம் பற்றி எனக்கு ஒரு கருத்து உருவானது அந்த காலகட்டத்தில் தான். ஒரு ஹைதராபாதை ஊட்டி வளர்த்ததுனால தானே இங்கே எல்லாம் நக்கிக்கிட்டு போயிடுச்சு, நக்கிட்டு போயிடுச்சு. அவன் அந்த ஹைதராபாத் அவன் ஆட்டையை போட்டான், இங்கே எல்லாம் முதலுக்கு வந்துடுச்சு. திருப்பி இந்த மாதிரி நிலைமை மறுபடியும் வரப்படாது அப்படின்னு. இப்போ டில்லி இருக்கு, டில்லியில் வந்து பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. அது என்னென்னமோ பாவம் கேஜ்ரிவால் என்னென்னமோ பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து மண்புழு அதிகமாகிடுச்சின்னு வைங்க, மண்ணுக்கு உரம். குருவி அதிகமாகிடுச்சின்னு வைங்க, அது ஏதோ இந்த தானியங்களை கீனிங்களும் மேய்ஞ்சி விட்டுரும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மனுஷ ஜென்மங்கள்லாம் வந்து ரொம்ப இம்சப்பிடிச்ச ஜென்மங்க. இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்ன்றோம், மக்கள் நெருக்கம். அந்த மக்கள் நெருக்கம் அப்படிங்கிறது இருக்கப்படாது. இப்போ எங்கால் வந்து சந்திரபாபு நாயுடு அமராவதினு ஒரு தலைநகரத்தை அறிவிச்சுட்டு, எல்லாம் வந்து முப்போகம் விளையிற பூமி எல்லாத்தையும் நாசம் பண்ணி போயிட்டாப்ல. இந்த கடலில் ரசம் வைக்கிற மாதிரி, கடலில் ரசம் வைக்கிற மாதிரி ஏ ஸ்டேட்டே வந்து நக்கிக்கிட்டு கிடக்கு. இவர் வந்து 100,000 கோடியை வச்சு தலைநகரை கட்டுவேன் அப்படிங்கிறாரு, ராஜா காலம் மாதிரி. இதுக்கு இதால் மோடி சாப் அவர் வந்து மண்ணும் கொஞ்சம் தண்ணியும் கொண்டாந்து கொடுத்தேன். இது சரி. இப்போ நான் வந்து கடந்த வீடியோவில் கூட சொன்னேன், ஒவ்வொரு எண்ணமும் செயலாவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு, அது என்னைக்குங்கிறது தான் டவுட்டு. இப்போ எங்கள் பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டார். சரி, அதில் ஒரு 1008 வில்லங்க அசம்பிளியில் பாஸ் பண்ணி அப்பர் ஹவுஸுக்கு அனுப்பிச்சா, அங்கே வந்து செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிட்டானுங்க. செலக்ட் கமிட்டி எங்கடானா, செலக்ட் கமிட்டி இன்னும் அப்பாயிண்ட் ஆகலை. உடனே ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அந்த அப்பர் ஹவுஸை டிசால்வ் பண்ண சொல்லி தீர்மானம் போட்டு அனுப்பிட்டார். அதை எந்த டிக்கி வச்சு எத்தனை மாதம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு பண்ணுவாங்களோ தெரியாது, அது வேற கதை. இப்போ இந்த டில்லி வந்து என்னடான்னா, பௌரவளமன்றத்தை புதுசாக கட்ட போகிறாங்களாம். ஏ எப்படா இருக்குன்னா, எவனோ ஒரு இடத்துல பேண்டு வச்சான், ஓகே நீ வந்து கக்கூசை கட்டணும், கக்கூசை கட்டணும், நீ நான் அதை பெருக்கி தள்ளிட்டு புதுசாக பேண்டுறேன்னு சொல்லப்படாது. அதான் இவனுங்க பண்ணுற வேலைலாம், கர்மம் பிடிச்சவனுங்க. இப்போ டெல்லின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து ஷிர்டி வரைக்கும் தான் போயிருக்கேன், டெல்லி வரைக்கும்லாம் போனது கிடையாது. அது பாவமாக புண்ணியமாக தெரியாது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சமாதிங்க, காந்தி சமாதி, இந்திரா காந்தி சமாதி, நேரு சமாதி, இது அப்புறம் வந்து எல்லாம் முன்னாள் பிரதமர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் மந்திரிகள், வெங்காயங்கள், இவனுங்க தான் ஏக்கர கணக்கில் குடியிருப்பானுங்க, ஏக்கர கணக்கில் குடியிருப்பானுங்க. இதில் வந்து கேன்வாய் ஒன்றுத்துக்கும் 30 கார் 40 கார், அது வேறு அது பார்டரில் இருக்குது, பொசுக்குன்னு அடிச்சிருவான், என்ன பொசுக்குன்னு அடிச்சிருவான். இதுக்கு முன்னே வந்தவன் வந்து டில்லியை வந்து ஏண்டா தலைநகரமாக வச்சுக்கிட்டான்னா, மானம் கெட்டவனுங்களுக்கு திடீர்னு மான உணர்ச்சி வந்து விரச்சிப்பிட்டா என்ன பண்ணுறது, ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு டெல்லியில் உக்காந்தான். ஏ நாம தான் சுதந்திர இந்தியா இல்லையா, சுதந்திர இந்தியான்னா இப்போ ஒரு தலைநகரம்ன்றது வந்து எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கணும். நீ கொண்டு வந்து சென்டரில் வை, சென்டரில் வை. இந்த என்ன சொல்கிறது, பார்லமெண்ட் அனெக்சர் அப்படின்னு ஒரு அட்ரஸில் எல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ், பிரதமர் இல்லம் அப்படின்னா அது சம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் இருக்கும். வெட்டி வெட்டி பேசாமல் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டு, அபார்ட்மெண்ட் கட்டு,
அதுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறது ஈஸி. என்னது இந்த ரேக்கெட் அடிப்பான், ரேக்கெட் அடிப்பான்னா அதுக்கு எதிரான மெஷினரி வச்சுக்கலாம், ராடார் வச்சுக்கலாம், புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி வச்சுக்கலாம். செலவு குறையும் முக்கியமாக, செலவு குறையும் முக்கியமாக. இவனுங்க எப்போத்தான் என் ரேஞ்சுக்கு யோசிப்பானுங்களோ, ஒரு 100 வருஷம் போனால் யோசிப்பானுங்களோ, பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து முருகேசன்.